திருவாரூரில் நடைபெறும் ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாயத்தில் உடனடி தீர்வு காணப்பட்ட பட்டா மாறுதல் பட்டா நகல் ஆணை பயனாளிகளுக்கு திருவாரூர் கோட்டாட்சியர் வழங்கினார். திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாயம் 1432 பசலி ஆண்டுக்கான திருவாரூர் வட்டத்திற்குரிய 67 வருவாய் கிராமங்களுக்கு திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா தலைமையில் வருவாய் தீர்வாய கணக்குகள் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் வட்டாட்சியர் நக்கீரன், மண்டல துணை வட்டாட்சியர் சரவணகுமார், தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் ராமச்சந்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் வசந்தன், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார், வருவாய் ஆய்வாளர்கள் உட்பட 20 கிராம நிர்வாக அலுவலர்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர். ஜமாபந்தி இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் திருக்கண்ணமங்கை, அகர திருநல்லூர், காட்டூர், வடகண்டம், அம்மையப்பன், என்கண், மணக்கால், செம்மங்குடி, அரசவனங்காடு, கப்பனாமங்கலம் உள்ளிட்ட 67 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் முதியோர் ஓய்வூதிய தொகை, பட்டா மாறுதல், சிட்டா, புதிய குடும்ப அட்டை, வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட சான்றுகள், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு வருவாய் தீர்வாய கணக்குகள் முடிக்கப்பட்டன. ஜமாபந்தியில் பெறப்பட்ட 150 மனுக்களில் உடனடி தீர்வு காணப்பட்ட பட்டா மாறுதல் பட்டா நகல் ஆணையினை திருவாரூர் கோட்டாட்சியர் சங்கீதா பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக பண்டைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட நில அளவை கருவிகளை திருவாரூர் கோட்டாட்சியர் சங்கீதா பார்வையிட்டார். திருவாரூர் மாவட்டம் 9 வட்டங்களிலும் வருவாய் தீர்வாயம் நடைபெறுகிறது.